அதிமுக ஆட்சியை 3 ஆண்டுகளாக மக்கள் இழந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே மேலத்தென்குடியில் முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான காமராஜ் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சுஜித் சங்கருக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய காமராஜ், அதிமுக ஆட்சியை 3 ஆண்டுகளாக மக்கள் இழந்துள்ளதாகவும் மக்களின் தேவை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்பதே இதற்கு காரணம் என்றும் தெரிவித்தார். 3 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நாம் இழந்திருக்கிறோம். அதனால் மக்கள் இழந்தது அவர்கள் தேவைகள் எல்லாம் இழந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலும் மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. எல்லா இடங்களிலும் மக்கள் அவதிப்படுகிறார்கள். அவதிப்படுவதற்கு காரணம் மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. எனவேதான் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, மீண்டும் அனைத்து அண்ணாவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலர்வதற்கு 2026 தேர்தலுக்கு 2024 தேர்தலை ஒரு முன்னேற்றமாக கொண்டு மீண்டும் புரட்சி எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சுஜித் சங்கர்களுக்கு இரட்டை இலட்சணத்தினரிட